வணக்கம். வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜீரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரவியை கைது செய்ய வீட்டுக்கு சென்ற சிஐடியினர் இன்று தப்பிவிட்டார் ரவி. பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் சுரேந்திரன் கைது. 18ஆம் தேதி வரை விளக்கம் அறிவித்தது. பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டி. தேர்தல் ஆணையாளருக்கு அகில அறிவிப்பு. சஜித் தரப்பு தொலைபேசி சின்னத்தில். விலங்குகளின் நலன் கருதி புதிய யாப் ஒன்றை தயாரிக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை. கொரோனா பரவியுள்ள நாடுகளிலிருந்து வருகை தரும் இலங்கையர்கள் சுகப்படுத்தும் நிலையத்துக்கு. ஹிஸ்புல்லாவின் பேட்டி கேம்பஸ் அரச கட்டுப்பாட்டில். கொரோனா வைரஸ் தாக்கம் மூடப்பட்டது பெத்லகேம் நகரம். இனி விரிவான செய்திகள். பிணை முறைமோசடி தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் ஆகிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசுன் பலிசேன உள்ளிட்ட 10 பேரை கைது செய்யுமாறு நேற்று பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. கோட்டை மேஜிஸ்ட்ரேட் ரங்க திசாநாயக்க முன்னிலையில் சட்டமாதிபர் திணைக்களம் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்ததைத் தொடர்ந்து இவ்வாறு பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டது. ரவி கருணாநாயக்கவை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சிலர் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர் அங்கு இருக்கவில்லை. பெர்பெச்சுவல் நிறுவனத்தின் உரிமையாளரான அர்ஜுன் அலோசியஸின் வீட்டுக்கும் அதிகாரிகள் சென்றதாகவும் அவர் வீட்டில் இருக்கவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. இதேவேளை இவ்வழக்கின் சந்தேக நபர்களில் 8வது சந்தேக நபரான முத்துராஜா சுரேந்திரன் இன்று கைது செய்யப்பட்டார். அவர் கொழும்பு மேலதிக மேஜிஸ்ட்ரேட் பிரியாந்தலியனகே முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்ட போது எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். விலங்குகளின் நலன் கருதி புதிய யாப் ஒன்றை தயாரிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மிருகவதை தடுப்பு மற்றும் விலங்கு நலன்புரி விடயங்களில் அக்கறை செலுத்தும் சங்கங்களின் பிரதிநிதிகள் சிலர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போதே இதற்கான ஆலோசனை வழங்கப்பட்டது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. அத்துடன் மிருகவதை தடுப்பு மற்றும் விலங்கு நலன்புரி தொடர்பில் தற்போதைய சட்டங்கள் பற்றியும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. புதிய யாப் ஒன்றை உருவாக்குவதற்காக ஆலோசனை குழுவொன்றை அமைப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. விலங்குகள் விடயத்தில் தற்போதுள்ள சட்டங்கள் உரிய முறையில் அமல்படுத்தப்படவில்லை என விலங்கு ஆர்வலர்கள் பிரதமரிடம் தெரிவித்தனர். கோவிட் 19 எனப்படும் கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டவர்களின் தொகை 1 லட்சத்தை தாண்டியிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிக்கிறது. அத்துடன் 97 நாடுகளுக்கு இந்த நோய் பரவியுள்ளது. இயேசுநாதர் பிறந்த பெத்லகேம் நகர் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளது. கொரோனா மோசமாக பரவி வரும் நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தருவோரை சுகப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மட்டக்களப்பு தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் இதுவரை 3,497 பேர் உயிரிழந்திருப்பதுடன் 1,02,257 பேர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 57,622 பேர் சுகமடைந்துள்ளனர். இவ்வைரஸ் காரணமாக வருடத்தில் முதல் 2 மாதங்களில் சீனாவில் வெளிநாட்டு வர்த்தகம் வீழ்ச்சியடைந்துள்ளது. வைரஸ் தாக்கம் காணப்படும் நாடாக இத்தாலி 2வது இடத்தில் உள்ளது. தென்கொரியாவிலும் கோவிட் 19 வைரஸ் வேகமாக பரவி வருகின்றது. ஈரானில் இதுவரை 124 பேர் மரணம் அடைந்துள்ளனர். 4,747 பேர் வைரஸ் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளனர். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ கடற்கரையில் நங்கூரமிடப்பட்டிருந்த பயணிகள் கப்பலில் 21 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்றியுள்ளது. இக்கப்பலில் 3,400 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்தியாவிலும் சுகப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுவரை இந்தியாவில் 31 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். வத்திகான், செர்பியா, ஸ்லோவேக்கியா, பெரு, டொகோ ஆகிய நாடுகள் கொரோனா தொற்றுக்குள்ளான புதிய நாடுகளாக இனம் காணப்பட்டுள்ளன. தமது நாட்டுக்கு பணியாற்ற வரும் இலங்கையர்கள் கோவிட் 19 தொற்று இல்லை என சான்றிதழ் சமர்ப்பிக்க தேவையில்லை என குவைத் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் சீனா, ஜித்தா போன்றவற்றுக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்கு தமது சேவைகளை நிறுத்தியுள்ளது. இதேவேளை கோவிட் 19 வைரஸை தடுப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது இவ்வாறிருக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவு
உத்தரவின் பேரில் கடந்த காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய மட்டு தனியார் பல்கலைக்கழகம் கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மத்திய நிலையத்திற்கு இத்தாலி, தென்கொரியா மற்றும் ஈரானிலிருந்து வருகை தருபவர்களை சுகப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படாததன் காரணமாக பணம் செலுத்த முடியாத நபர்களுக்கு விரைவில் அதனை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரச தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் கடனை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டது. பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள இடைக்கால கணக்கறிக்கையின் கடனிலையின் பிரகாரம் சீன அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 10,000 மில்லியன் டாலரும் ரென்மின் பிவிடமிருந்து 2,000 மில்லியனும் 10 வருட அடிப்படையில் கடன் பெறப்படும். 3 வருட நிவாரண காலத்துடன் இவை பெற்றுக் கொள்ளப்படும். வெளிநாட்டு கடனுக்கான வட்டிகள், பெரும் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி மற்றும் அரசு நிதி தேவை ஆகிய 3 நோக்கங்களுக்காக இந்த நிதியை பயன்படுத்தலாம். கடந்த அரசாங்கத்தினால் பெறப்பட்ட கடனை விட நாட்டுக்கு சாதகமான நிபந்தனைகளின் கீழ் இக்கடன் பெற்றுக் கொள்ளப்படும் என இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்படாததன் காரணத்தினால் 2019 கொடுப்பனவு செலுத்தப்படாதவர்களுக்கு விரைவில் பணத்தை செலுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனால் வெளிநாட்டு கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் என சிலர் கனவு காண்கின்றனர். அவ்வாறு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 5 நாட்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். 45,580 பேருக்கு அரசாங்க சேவைக்கான கொடுப்பனவுடன் கூடிய பயிற்சி வழங்கப்படும் என்பதை இலங்கை அரசின் சார்பில் உறுதியளிக்கின்றேன். நியமனம் கிடைக்காதவர்கள் மார்ச் 11 பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி அமைச்சின் இணையதளத்தை பார்க்கலாம். குறித்த 45,580 பட்டதாரிகளின் பெயர் பட்டியல் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 7 நாட்களில் நியமனத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அது செல்லுபடியற்றதாகிவிடும். எனினும் விதி இதனுடன் தொடர்புபடாது. தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவுகளை நாம் மதிக்க வேண்டும். அதனால் பயிற்சிகள் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் முடிவடைந்து 5 நாட்களுக்குள் மீண்டும் பயிற்சிகள் ஆரம்பிக்கப்படும். மார்ச் 11 இணையதளத்தில் தமக்கு நியமனம் வழங்கப்படவில்லை என்ற பிரச்சனை ஏற்பட்டால் ஜனாதிபதி செயலாளர், ஜனாதிபதி செயலகம், கொழும்பு எனும் விலாசத்துக்கு மேன்முறையீடு செய்யலாம். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. இதனை கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 25 நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி 22 மாவட்டங்களிலும் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி அகிலவிராஜ் காரியவசம் இதனை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். இவ்வறிவித்தல் இன்று அறிவிக்கப்பட்டதாக அகிலவிராஜ் காரியவசம் கையொப்பத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக 24 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. நேற்று முதல் பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 16 வரை வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்காக கடந்த 4 முதல் கட்டுப்பணம் செலுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இதுவரை 24 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 16 நண்பகல் 12 வரை கட்டுப்பணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன முன்னணியுடன் இணைந்து 3 மாவட்டங்களில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பீடம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நுவரெலியா, பதுளை, கண்டி ஆகிய மாவட்டங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேட்பாளர்கள் சுதந்திர பொதுஜன முன்னணியில் இணைந்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழா இன்று இனிதே ஆரம்பமானது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை தருகின்றார் அங்கிருக்கும் நமது விசேட பிரதிநிதி எல் ஜனநாயகம். தீபகற்பத்திற்கும் தீவுக்கும் இடையில் ஒரு குட்டி தீவு இருக்கின்றது. அந்த குட்டி தீவு தான் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்குமான ஒரு உறவு பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு முக்கியமான நாளிலே தான் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு பொதுமக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து 75 விசைப்படகுகளிலும் 24 நாட்டு படகுகளிலுமாக மொத்தமாக 99 படகுகளில் 2,500 மேற்பட்ட இந்திய மக்கள் இந்த கச்சத்தீவு திருவிழாவில்
கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று இலங்கை நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு இலங்கை பக்தர்களும் அந்தோணியாரில் தரிசிப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக தற்பொழுது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு விசேட மருத்துவ ஏற்பாடுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்டோர் இந்த வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதன் காரணத்தினால் ராமேஸ்வரத்திலிருந்தே இவர்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இலங்கைக்கு அவர்கள் வருகை தந்த பிறகும் இலங்கையிலும் அந்த மருத்துவ ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கடந்து பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு இன்றைய இந்த கச்சித்தீவு திருவிழா வெகு கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த திருவிழாவில் இலங்கையிலிருந்து ஏறக்குறைய 6,000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 2,500-க்கும் மேற்பட்ட பக்தர்களுமாக சுமார் 9,000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். கச்சித்தீவு திருவிழாவில் சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்து கொடுத்தனர். கச்சித்தீவு திருவிழாவில் இந்தியாவிலிருந்து 2,510 பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். அவர்கள் 86 படகுகளில் வருகை தந்துள்ளனர். மொத்தம் 8,513 பக்தர்கள் இங்கு வருகை தந்துள்ளனர். ஏனையோர் இலங்கை பக்தர்கள் ஆவர். தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே இதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளோம். 500-க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக கப்பல்களையும் படகுகளையும் ஏற்படுத்தியுள்ளோம். 500,000 லிட்டர் நீரை நாங்கள் எடுத்து வந்துள்ளோம். காலை உணவு, பகல் உணவையும் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். கடற்படையினரே இதனை சமைக்கின்றனர். 9,000 பேருக்கு நேற்றிரவு நாங்கள் உணவு சமைத்தோம். யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகி தலைமையில் காலை 6 மணி அளவில் திருநாள் திருப்பலி இடம்பெற்றது. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். இப்போ தான் முதல் ட்ரிப்பு வராரு. அண்ணன் வந்து 3 வருஷமாக 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு. தம்பி முதல் வருஷம் தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் நல்லா நாங்கள் வேண்டுதலோடு வந்தோம். எங்களுக்கு மனநிறைவோடு நாங்கள் திரும்பி போகிறோம். மற்றபடி இங்கே பாதுகாப்பு எல்லாமே ஸ்ரீலங்கா ஆர்மி நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் தமிழ்நாட்டிலே திருச்சி மாவட்டத்திலே டால்மியாபுரம் அருகிலே வான்றப்பாளையம் கிராமத்திலேருந்து வந்திருக்கின்றேன். எனது ஊரிலேருந்து ஒரு குழுக்களாக வந்திருக்கின்றோம். உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற புனித அந்தோணியார் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வருஷம் திருவிழா ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. மிச்சம் சனம் வந்தாங்க. நாங்கள் இப்போ 2 வருஷமாக ஆரம்பிங்க. பாதுகாப்பு எல்லாம் எங்களுக்கு நல்லா சிறப்பாக தந்தாங்க. சாப்பாடு வகை எல்லாம் நல்லா தந்தாங்க. பிரார்த்தனை எல்லாம் நல்லா, வழிபாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இருவன்மலேருந்து இப்போ நான் 2015 வந்தேன். இப்போ வர வர எல்லாம் அழகாக எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லபடியாக இருக்கு. பாதுகாப்பு எல்லாம் நல்ல, ஒன்றுலையும் கூட இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்கு. என்னோடய பேர் ஜோசப் ஜெய்சீலன். நான் சென்னையிலேருந்து வரேன். நேற்றுக்கு நாங்கள் அங்கேருந்து ராமேஷ்வரத்து கிளம்பியிருக்கோம். நாங்கள் ஒரு டீம் 31 பேர் ஒரே போட்டில் வந்திருக்கோம். ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் நான் இதுக்கு வர திருத்தலத்துக்கு வர்றது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் ஒரு வேண்டுதல் வச்சு வந்திருக்கேன். இந்த வேண்டுதல் திருப்தியாக ரொம்ப நம்பிக்கிறேன். ஏன்னா முன்னால் இதுக்கு முன்னாடி வந்தவங்கள என்னோடய பிரதர் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வச்சு சொன்னதை பார்த்தா நிறைய நடந்திருக்கு, அற்புதங்கள் நடந்திருக்கு. காரைக்குடியிலேருந்து வரோம், தமிழ்நாட்டிலேருந்து. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கேன். வரும்போது நல்ல ஒரு பாதுகாப்போடு தான் வந்தோம். இன்னும் மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் வர விரும்புகிறாங்க. நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து வர்றோம். வாங்க, இலங்கை உங்களை வரவேற்குதுன்னு ரொம்ப அன்போடு வரவேற்த்தாங்க. இங்கே எல்லாம் பாதுகாப்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் வசதி, தண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இலங்கை மக்கள் எங்கள்கிட்ட நல்ல சகஜமாக நல்லா பேசுகிறாங்க, பழகினாங்க. மாவட்டம் காரைக்குடியிலேருந்து வர்றோம். போன வருஷம் வந்தேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்தோம், வரும்போது என் பேர் வந்து பூரண செல்வராஜ். காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன். கச்சத்தீவு திருப்பயணமானது இரு நாட்டு உறவுகளையும் மேம்படுத்தும் விதமாக அனைவருடைய ஒற்றுமையையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த தன்மையில் இருக்கு. இது வந்து பெரிய சந்தோஷத்துக்குரியது. என் பேர் மிஸ் ஜெயராணி. நான் ஸ்ரீலங்கா மன்னாரிலேருந்து வந்தோம். நாங்கள் ஒரு போட்டில் 12 பேர் வந்தனாங்க. எங்களுக்கு வந்த பயணம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கையில் அத்தியாவசிய தேவைகள் சரிவர நடந்தது. அது கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். இங்கே எங்களுக்கு சொந்தங்களில் வந்த இடத்துல தான் எங்களுக்கு நண்பர்கள் சேர்ந்தாங்க. 4 வருஷமாக கச்சத்தீவுக்கு வந்துட்டு இருக்கோம். கச்சத்தீவில் வந்து 2 நாட்டு மக்களையும் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறோம்.
இரண்டாவது இங்கே சிறப்பான வரவேற்பு கொடுக்குறிய. கச்சத்தீவு திருவிழாவின் போது இலங்கையிலிருந்து செல்லும் பக்தர்களும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தமது கடந்த கால சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வார்கள். குறிக்கட்டுவானையிலிருந்து கச்சத்தீவுக்கு படகு சேவை ஒன்றும் கடற்படையினரால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதேவேளை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் தமிழில் ஆராதனை நடத்தப்பட்டது. சிங்கள மொழியில் காலி மறைமாவட்ட ஆயர் ஷேர்மன் விக்ரமசிங்க ஆராதனை நடத்தினார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய தவக்கால யாத்திரை, திருச்சிலுவை தியானம், நற்கருணை ஆராதனை, புனிதரின் திருச்சொருப பவனியும் இடம்பெற்றன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், யாழ் மாவட்ட செயலாளர் ஆகியோரும் தமது கருத்துக்களை தெரிவித்தனர். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவின் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இந்த திருவிழா பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் சுமார் 10,000 பக்தர்களை இரு நாட்டிலும் இருந்து எதிர்பார்த்தோம். ஆனால் சுமார் 8,000 பக்தர்கள்தான் இங்கு வரையறுக்கிறார்கள் என எங்களுடைய புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு எங்களுடைய கடற்படையினரின் பூர்ண ஒத்துழைப்புடன் மிகவும் விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இனி அடுத்த வருடம் இதே நம்பிக்கையோடு இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் அதிகளவான பக்தர்கள் தங்களுடைய காவல் தெய்வமான அந்தோணியாரை வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். இதுவும் சிறப்பான ஒரு தருணமாக அமைய பெற்றிருக்கிறது. நாமும் இந்த தருணத்தோடு உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இந்த வருடம் ஒரு சுபிட்சமிக்க வருடமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த தீவில் முன்வைத்து அந்தோணியார் ஆலயத்தின் முன்பாக இந்த பதிவினையும் இட்டு சென்று விடைபெறுகிறோம். அடுத்த வருடம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கச்சத்தீவு மக்களோடு உங்களை சந்திப்பதில் நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் சமில் ஆனந்த், சுனில் பெரேராவோடு நான் லவேந்திரன் ஜனநாயகன், கச்சத்தீவிலிருந்து. முக்கிய மக்கள் சக்தியின் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் களமிறங்கும் தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். செயற்குழு நான் கேட்காமலேயே முன்னணியின் தலைவராகவும் முன்னணியின் பிரதமர் வேட்பாளராகவும் வேட்புமனு குழுவின் தலைவராகவும் என்னை நியமித்துள்ளது. செயற்குழுவின் அனுமதியுடனேயே இந்த முன்னணியை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். இந்த முன்னணி ஐக்கிய தேசிய கட்சியை உள்ளடக்கிய முன்னணி என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். எனக்கு அவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை தான் சொல்ல முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் மீதின ஊர்வலத்தை நடுத்தருவில் வைத்து நடத்தி கொண்டிருந்த போதே எனது தந்தை உயிரை பறிகொடுத்தார். ஆகவே யாரும் எனக்கு பச்சையின் முக்கியத்துவம் பற்றியோ, யானையின் முக்கியத்துவம் பற்றியோ, ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியத்துவம் பற்றியோ எனக்கு விசேட டியூஷன் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. நூற்றுக்கு 80 வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவியை ஆதரிக்கின்றனர். 20 வீதமானவர்களே மறுபுறத்தில் உள்ளனர். எதிர்வரும் சில தினங்களில் அவர்களும் இங்கு வரலாம். நான் தான் தலைவன், என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற தலைக்கணம் ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளது. கடந்த 4 வருடங்களாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இவர்கள் இருவரும் அடிபட்டார்கள், மக்கள் சிரமப்பட்டார்கள். நாடு அபிவிருத்தி அடையவில்லை, முன்னோக்கி செல்லவில்லை. நாங்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் போட்டியிடுவோம். ஐக்கிய தேசிய கட்சியின் உயிர்நாடி இங்குதான் உள்ளது. சஜித்துடன், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் இணைந்து கொள்வதை மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய முன்னணி ஆகிய இருதரப்பும் இணைந்தே செயல்படுகிறோம். சின்னம் எதுவென இதுவரை தீர்மானிக்கவில்லை. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இருதரப்பும் இணைந்தே செயல்படுவோம். அதுவே எமது எதிர்பார்ப்பாகும். கடந்த 30 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு தனியாக ஆட்சி நடத்துவதற்கான பலன் கிடைக்கவில்லை. அவ்வாறு ஆட்சி அதிகாரம் கிடைத்தாலும் அதனை தொடர்ந்தும் முன்னெடுக்க முடியவில்லை. 2001 2015 இவ்வாறு நடைபெற்றது. ஆகவே அதிகாரத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நமக்கு சிறிய பிரச்சனை உள்ளது. ஏனைய கட்சிகள் போன்றே ஐக்கிய தேசிய கட்சியும் நவீனமடைய வேண்டும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் 40 மேற்பட்டோர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளனர். தொலைபேசியே எமது சின்னமாகும். எதிர்வரும் 2-1 நாட்களில் சின்னம் மாறும் சாத்தியங்கள் உள்ளன. செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் தேவையற்றவை. தேர்தலில் வெற்றி பெறுவதே தற்போது எம்முன்னால் உள்ள சவாலாகும். நமது ஐக்கியத்துக்காக எமது சின்னமான தொலைபேசி சின்னம் தொடர்பில் பிரச்சாரங்கள் எதனையும் மேற்கொள்ளாமல் பொது சின்னம் ஒன்றுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளோம். அதனால்தான் எமது சின்னம் தொடர்பில் நாம் புதிய பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை. யாராவது மாற்று கருத்துக்களை தெரிவித்திருந்தால் அது ஐக்கியத்தை குலைப்பதற்கு மேற்கொள்ளும் முயற்சியாகும். ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடவே நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதேவேளை மேலும் பல அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் இந்த விடயம் குறித்து தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். எந்த கட்சியும் நமக்கு சவால் இல்லை.
ரணில் விக்ரமசிங்கவின் இரும்பு காலணிகளால் மிதிப்பட்டுள்ள ஆதரவாளர்களையும் கட்சியையும் அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியை சின்னாபின்னமாக்கி ஐக்கிய மக்கள் சக்தி என்ற தற்காலிக கூடாரத்தை அமைத்துள்ளார். அவரது தனிப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளவே அவர் இவ்வாறு செய்துள்ளார். அதற்காக அவர் இணைத்துக் கொண்டுள்ள கோஷ்டி நாட்டுக்கு மோசமான விடயங்களை செய்த கோஷ்டியாகும். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரு அசுத்தமான கூட்டணியாகும். ஐக்கிய தேசிய கட்சி 2-3 பிரிவுகளாக உடைந்து ஒரு சிலர் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர், வேறு சிலர் யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இவர்களது சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி அல்ல, இது ஐக்கியமற்ற ஒரு மக்கள் சக்தியாகும். இதனை நீங்கள் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சியில் இந்த பிளவு ஏற்பட்டுள்ளது. எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் சஜித் பிரேமதாச மக்களுக்கு என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு கட்சியாக இணைந்து தேர்தலில் போட்டியிட முடியாதவர்கள் எப்படி நாட்டை ஆட்சி செய்வார்கள்? தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆனால் சின்னம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் டீலில் ஈடுபட்டு கேம் ஆடுகிறார்கள் என்பதை அந்த கட்சியின் உறுப்பினர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருது விழாவில் தொடர்ந்து 12வது தடவையாக இலங்கையின் மிக பிரபல்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியான சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அட்டப்பட்டம நிகழ்ச்சிக்கு விருது வழங்கப்பட்டது. அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தலைமையில் 14வது ஸ்லிம் நீல்சன் விருது விழா பத்திரமுலையில் இடம்பெற்றது. இலங்கை சந்தைப்படுத்தும் நிறுவனம் மற்றும் உலகின் பிரதான ஆய்வு நிறுவனமான நீல்சன் நிறுவனம் என்பன இணைந்து வருடாந்தம் இவ்விழாவை நடத்துகின்றன. நாடெங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் மக்கள் மத்தியில் பிரபல்யமான நிகழ்ச்சிகள், நபர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு மக்கள் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இம்முறை விருது விழாவில் மக்கள் மத்தியில் பிரபல்யமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக சுயாதீன தொலைக்காட்சியின் அட்டப்பட்டம நிகழ்ச்சிக்கு விருது கிடைத்துள்ளது. லங்காவிஹோ லோகிஹோ எக்கம புரோகிராம் அகண்டு தொடர்ந்து ஒரே விருதை 12வது முறையும் சுவீகரித்த ஒரே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக அட்டப்பட்டம சாதனை படைத்துள்ளது. இவ்விருதினை அட்டப்பட்டம நிகழ்ச்சியின் ஸ்தாபகரும் சுயாதீன தொலைக்காட்சியின் நிறைவேற்று பணிப்பாளருமான கலாநிதி ஹசந்த ஹெட்டி ஆராய்ச்சி பெற்றுக் கொண்டார். பிரபலமான தொலைக்காட்சி அறிவிப்பாளருக்கும் இவரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ஹசந்த ஹெட்டி ஆராய்ச்சி தயாரித்து வழங்கும் தொரமடலாவ நிகழ்ச்சி மக்களின் அபிமானத்தை பெற்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய இருப்பு, பதவி, பணம் மற்றும் அரசியல் அந்தஸ்து பறிப்புவதை தடுக்கும் முகமாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியை புறக்கணிப்பதாக அந்த கட்சியின் தலைவர் கே இன்பராசா தெரிவித்துள்ளார். வசந்தன் டிவியின் அரசியல் நேரலை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில பொதுவாக வெளிப்படையாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 யுத்தம் நடந்த வேளையில் இந்தியாவில் போயிருந்து கருணாநிதியோடு இருந்தவங்க அந்த நேரம் தமிழ் மக்களுக்கான ஒரு தொலைபேசி உரையாடல் கூட அவங்களிடம் எடுத்து உரையாட முடியாத நிலைமையில தான் அவங்க போய் இந்தியாவில் தொடர்பே இல்லாமல் இருந்தவர்கள். அப்போ அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த நேரம் வன்னியில் யுத்தம் நடக்க எங்களுக்கு தெரியாது. குறிப்பாக சம்பந்தையா உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற மாவையா உட்பட எல்லாரும் வந்து இந்தியாவில் போயிருந்தவர்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் எஞ்சிய போராளிகள் அவ்வளவு பேரும் நாங்கள் செத்து மடிந்திருவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷத்தோடு இருந்தவர்கள். மீண்டும் நாங்கள் வந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டு வந்து 12,000 போராளிகளும் வெளியில் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டது. என்ன காரணம் என்றால் நிச்சயமாக இவங்க ஏதோ ஒரு ரீதியில் ஜனநாயக ரீதியில் வந்தால் தங்கட கதிரை தங்கட பதவி தங்கட பணம் எல்லாம் பறி போயிடும், தங்களுக்கு ஆட்சியே இல்லாமல் போயிடும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இதேவேளை 1993 பிரதேச செயலகமாக அறிவிக்கப்பட்டு வர்த்தமானியூடாக வெளியிட்டும் கணக்காளர் ஒருவரை நியமிக்க முடியாத கையாளாகாத நிலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
93 ஆண்டிலிருந்து பிரதேச செயலகமாக அறிவிக்கப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு இருந்த விடயத்துக்கு ஒரு கணக்காளரை நியமிக்காத கையாலாகாத நேரத்திலே 3 தடவைகள் பிரதமர் மீது 2 நம்பிக்கையில்லா தீர்மானம், ஒரு நம்பிக்கை தீர்மானத்திலும் நாங்கள் ஆதரவளிக்காவிட்டால் ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு போயிருப்பார். இந்த சின்ன விஷயத்தை செய்ய முடியாத கட்சி அதனுடைய தலைவர் எங்களுக்கு எனக்கு சம்பந்தம் ஐயான்னு தான் நான் சொல்வேன். எதிராக நிற்கும் பொழுது அவரை நான் மரியாதை கொடுக்குறேன், அது இல்லை பிரச்சனை. நீங்கள் இதை ஏன் பெற்றுத்தரவில்லை என்பதுதான் கேள்வி. வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக எந்தவித சேவையையும் செய்யவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். வன்னி மாவட்டத்தில் இருக்கும் மக்களுக்குத்தான் நேர்மையான, ஊழலற்ற, தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி தேவைப்படுகிறார்கள். ஏற்கனவே இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் வன்னி மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை தங்களது அரசியல் அரசுக்காக உபயோகப்படுத்திக் கொண்டார்களே ஒழிய எமது மக்களுக்கு எது விதமான அபிவிருத்திகளையோ அல்லது உரிமைகளையும் கூட பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே நான் கொழும்பிலிருந்து வந்தேன் என்ற அந்த குற்றச்சாட்டை அவர்கள் மாறி மாறி என் மீது திணிப்பதை பார்க்கும் பொழுது என்னை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் மக்கள் என்னுடன் இருக்கிறார்கள், வன்னி மாவட்ட மக்கள் பிரபாகணேசனுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தலிலே நான் நிச்சயமாக நிரூபித்து காட்டுவேன். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனி நாளை ஆரம்பமாக உள்ளது. மலையகத்தின் எழில்மிகு நகரான மாத்தளையில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பஞ்சரத பவனி நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற உள்ளது. இன்றைய தினம் மாத்தளை கலிகாவலை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் உள்ள நகரின் ஊடாக விசேட பூஜைகள் மற்றும் ஊர்வலம் இடம்பெற்றதுடன் தீமிதிப்பு வைபவமும் இடம்பெற்றது. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை இரவு பலமை போன்று 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.